வெல்கம் டு சமையல் பட்டறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் ஈஸியான புதினா புலாவ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நான் புலாவ் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 2 கை ஃபுல்லாக புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். இதோட 1 கை அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்றப்ப அதோட டேஸ்ட் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இதோட 2 பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 4 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. கீ போட்டிங்கன்னா தான் புலாவ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசி மொக்கு இதெல்லாம் நம்ம குக்கரில் போட்டுடலாம். இதோட 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நறுக்கிக்கோங்க. பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரியே நறுக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்டையும் இதோட சேர்த்துருங்க. இப்போ நம்ம புலாவுக்கு தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் தான் உங்களுக்கு புளிப்பே தரும். நம்ம ஃபைனலாக லெமன் கொஞ்சம் புளியுவோம், அவ்வளோதான். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதுக்கு நம்ம வேறு எதுவுமே போட மாட்டோம், கரம் மசால் எதுவுமே போட மாட்டோம். அப்படியே உங்களுக்கு அந்த க்ரீன் ஷேட் அப்படியே இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சமாக புதினா வாசத்துக்காக சேர்த்திக்கோங்க. இப்போது பாஸ்மதி ரைஸ் நான் 1.5 டம்ளர் 1 20 மினிட்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா வடிச்சிருங்க. இப்போ நம்ம அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி உடையாம லைட்டாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அரிசி போட்டு 1-2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் புலாவ். இப்போ இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு நான் சேர்த்துருக்கேன். இதோட 1/2 லெமன் புழிஞ்சிக்கோங்க. உடையாம லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம புலாவ் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு. இது நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க, பட் டேஸ்ட் உங்களுக்கு செமையாக இருக்கும். பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்கு. நான் வந்து 200 டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசிக்கு தான் இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவை போட்டுக்கோங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள்.